அனைவருக்கும் வணக்கம். இது காற்றோடு பேச. இன்று மார்கழி மாதம் 10ஆம் நாள். இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆண்டாள் அவர்கள் அருளி தந்த திருப்பாவையின் பாடல் 10. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத்துழாய் மூடி நாராயணன் நம்மாள், போற்றப் பறைத்தரும் புண்ணியனால் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். இதன் விளக்கமாவது, இதற்கு முந்தைய பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாகத்தான் இப்போது சொர்க்கம் போல சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுடன் பேசவுமா மாட்டாய்? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்பிற்குரிய பலனை உடனே தருவான். முன்பொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல. கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை வந்து திறந்து வெளியே வா. இவ்வாறு முடிகின்றது இப்பாடல். அதாவது, யாராவது நல்லா தூங்குனா கும்பகர்ணனுக்கு நம்ம உதாரணமாக சொல்லுவோம். இதையே ஆண்டாள் அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்வாங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்வாங்க. ஆண்டாள் நமக்கு திருப்பாவை மூலமா ஆயுள் விருத்தியையும் தந்திருக்காங்கன்னே சொல்லலாம் என்று கூறி விடைபெறுவது காற்றோடு பேச. நன்றி, வணக்கம்.